கடல்ல இந்த மாதிரி கூட ஒரு விஷயம் நடக்குமா என்ன? டாக்டர்ஸ் ஏன் ஆபரேஷன் பண்ணும்போது மட்டும் இந்த கலர் டிரஸ் போடுறாங்க? ஒரு மலைக்கு மேல பூகம்பம் வந்தா என்னங்க நடக்கும்? இந்த எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் பார்க்கலாம். நம்ம முட்டை பொம்மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேக்ட் நம்பர் 6. இப்ப நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஒரு கோழி முட்டை இட்டுச்சுன்னா குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் அந்த கோழி தானே அடக்காக்கும். ஏன் எல்லா உயிரினத்திலயும் அதோட தாய் தானே குட்டி பிறக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்கும். ஆனா வழக்கத்துக்கு மாறா இங்க ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. சீஹார்ஸ், அதாவது கடல் குதிரைன்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, இது என்ன பண்ணுதுன்னா இதோட முட்டைகள் எல்லாத்தையும் மேல் சீஹார்ஸ் தான் பாத்துக்குமா. பெண் கடல் குதிரைக்கு முட்டை இடுறது மட்டும்தான் அதோட வேலை. அந்த முட்டைகளை அடக்காக்குறது, அப்புறம் அந்த முட்டைக்கு தேவையான பாடி டெம்பரேச்சர், ஆக்சிஜன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதோட ஆண் கடல் குதிரை தான் பாத்துக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த முட்டையில இருந்து குட்டிங்க வெளியே வரதுக்கு 2-4 வாரம் ஆகும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இந்த மேல் சீஹார்ஸ் தான் அதை பராமரிக்குமா. ஃபீமேல் மட்டும் இல்லங்க, மேல் உயிரினத்தாலும் முட்டைகளை பாதுகாக்க முடியும்னு இந்த ஆண் கடல் குதிரை ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 5. இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர்ஸ் எல்லாம் கிரீன் கலர் டிரஸ் போட்டிருப்பாங்கல்ல, அப்புறம் ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் ப்ளூ கலர் டிரஸ் போட்டிருப்பாங்க, அப்படித்தானே? ஏன் டாக்டர்ஸ்க்கு வேற கலரே கிடைக்கலையா என்ன? இப்ப எல்லோ கலர், ரெட் கலர், பிளாக் கலர் இந்த மாதிரி கலர் டிரெஸ்ஸையும் போடலாமே, ஏன் கிரீன் அண்ட் ப்ளூவை மட்டும் யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு டவுட் வரும். எதுக்காக டாக்டர்ஸ் எல்லாம் கிரீன் டிரெஸ் போடுறாங்கன்னா, இப்ப டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நேரம் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த டைம்ல டாக்டர்ஸோடைய கண்ணு ரொம்பவே டயர்ட் ஆயிடுமா. இந்த மாதிரி கண்ணு டயர்ட் ஆயிடுச்சுன்னா டாக்டர்ஸ் எல்லாம் தூங்கிடுவாங்க இல்லையா, சோ தூங்கிட்டு ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிரும்ல. கிரீன் கலர் டிரஸ் போட்டுட்டு ஆபரேஷன் பண்றதுனால கண்ணு டயர்ட் ஆகும் போது கிரீன பார்த்தாங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி தருமா, அப்புறம் கண்ணுக்கு ரொம்பவே எதமா இருக்கும்னு சொல்றாங்க. கண்ணு எப்பவுமே டயர்ட் ஆகாம ஓபன்லயே வச்சிருக்க இந்த கிரீன் கலர் ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதனாலதான் இந்த மாதிரி கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ஸ் டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஃபேக்ட் நம்பர் 4. நம்ம நல்லா அசந்து தூங்கும்போது நமக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்வீங்க, இல்லைன்னு சில பேர் சொல்வீங்க, அப்படிதானே? நமக்கு அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச்ல ஒரு 20-25 வயசான 3 ஆண்களையும் 3 பெண்களையும் தூங்க வச்சு அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப மோசமா ஸ்மெல் வரக்கூடிய ஒரு பொருளை வச்சு அவங்க மூக்கு கிட்ட கொண்டு போய் கொஞ்ச நேரம் வைக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்க இந்த மோசமான ஸ்மெல் தாங்க முடியாம அவங்க எல்லாரும் ஏஞ்சிருவாங்கன்னு அந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க யாரும் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம தூங்கும்போது நமக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்காதுன்னு. சோ நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது எந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லும் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஃபேக்ட் நம்பர் 3. இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பெரிய விலங்கு எதுன்னு தெரியுமா? அதுதான் ப்ளூ வேல், அதாவது நீல திமிங்கலம். இந்த திமிங்கலத்தோட வெயிட் அப்புறம் ஃபீட் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இதோட வெயிட் மட்டும் 150 டன் இருக்குமா, அதாவது 1.5 லட்சம் கிலோ இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட அளவு பாத்தீங்கன்னா 100 அடி வரைக்கும் வளருமா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ளூ வேலோட ஹார்ட் சைஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே மிரண்டு போவீங்க. இதோட ஹார்ட் சைஸ் ஒரு காரோட அளவுக்கு பெருசா இருக்குமா. அப்புறம் இந்த ஹார்ட்டோட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 கிலோ இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு தடவை ஹார்ட் துடிச்சதுன்னா 220 லிட்டர் பிளட் பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லா செலுத்துமா. இவ்வளவு பவர்ஃபுல்லா துடிக்கிறதுனால இந்த ப்ளூ வேலோட ஹார்ட் பீட் 3 கிலோமீட்டர் வரைக்கும் கேக்கும்னு சொல்றாங்க. இப்ப மனுஷங்களுக்கு எல்லாம் நார்மலாவே 1 நிமிஷத்துக்கு 70-80 தடவை வரைக்கும் ஹார்ட் பீட் துடிக்கும்ல, ஆனா ப்ளூ வேல்ஸ்க்கு எல்லாம் பெர் மினிட்டுக்கே 8-10 தடவை வரைக்கும் தான் துடிக்குமா. இதோட ஹார்ட் பீட் சத்தத்தை நம்ம கேக்கணும்னா ரொம்ப அமைதியா இருக்கிற சூழல்ல தான் இதோட ஹார்ட் பீட்ட கிளியரா கேட்க முடியும்னு சொல்றாங்க. கேட்கும் போதே ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல. ஃபேக்ட் நம்பர் 2. மச்சு பிச்சு. இந்த பேரு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் கிளி மஞ்சாரோ சாங் தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இந்த மச்சு பிச்சு எங்க இருக்குன்னா, பெருன்ற ஒரு நாட்டுல ஒரு மலைக்கு மேலதாங்க அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 8000 அடிக்கு மேல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பூகம்பம் வந்தா என்ன ஆகும்? இது என்னையா கேள்வி? பூகம்பம் வந்தா அங்க இருக்கிற எல்லா வீடும் இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு தானே நீங்க சொல்வீங்க. அப்புறம் நார்மலா இருக்கிற இடத்துல பூகம்பம் வந்தாலே பில்டிங்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழுறப்போ, அதுவும் மலைக்கு மேல பூகம்பம் வந்தா கண்டிப்பா வாய்ப்பு இல்ல ராஜா.
இதான்னு நீங்க சொல்லலாம். ஆனா மச்சு பிச்சுல எப்ப பூகம்பம் வந்தாலும் ஒரு சின்ன கல்லு கூட இடிஞ்சு கீழே விழாதான். ஏன் இந்த இடத்துல மட்டும் பூகம்பம் வந்தா எதுவும் ஆக மாட்டேங்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை ரிசர்ச் பண்ணும்போதுதான் தெரிய வருது. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அங்க அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுறதுனால இத பர்மனண்டா தடுக்கிறதுக்காக வலுவழுப்பான பாறைகளை யூஸ் பண்ணி வீடுகளை கட்டிருக்காங்கன்னு. இப்ப பூகம்பம் வந்தா அந்த வலுவழுப்பான பாறைகள்லாம் லைட்டா ஷேக் ஆயிட்டு பழைய நிலைமைக்கே போயிருமா? இதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாம மச்சு பிச்சு அப்படியே இருக்கு. அந்த காலத்திலேயே எவ்வளவு பிரில்லியண்டா இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? ஃபேக்ட் நம்பர் 1, கடலுக்கு நடுவுல ரொம்பவே அழகான ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அதுவும் ஒரே ஒரு ரன்வே கொண்ட ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் பேரு அகட்டி. இது எங்கயா இருக்கு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வேற எங்கேயும் இல்ல, நம்ம இந்தியால தாங்க இருக்கு. அதுவும் லட்சத்தீவுக்கு நடுவுல தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த ஏர்போர்ட்டோட ஃபுல் லென்தே பாத்தீங்கன்னா 1204 meters தான் இருக்குமா, அண்ட் வித்த பாத்தீங்கன்னா 30 meters தான் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த லட்சத்தீப்ல 36 சின்ன சின்ன தீவுகள் இருக்காம். இந்த எல்லா தீவுகளுக்கும் போக இந்த அகட்டி ஏர்போர்ட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. பேசஞ்சர்ஸ் இந்த ஏர்போர்ட்ல இறங்கி மத்த தீவுக்கு போகணும்னா கப்பல்ல தான் டிராவல் பண்ணி போவாங்களாம். முன்னாடி எல்லாம் இந்த தீவுக்கு போகணும்னா கப்பல்ல மட்டும்தான் போக முடியுமா, அந்த டைம்ல பிளைட் வசதி எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்டர்ஸ் வர்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த அகட்டி ஏர்போர்ட்டை 1988 ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த இடத்துக்கு போகணும்னா கொச்சி அப்படி இல்லனா பெங்களூர் வழியா தான் போக முடியுமா. சோ நீங்க இங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரூட் வழியா போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம முட்டை பொம்மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.